die. Why do you wanna move like that? Where you want to go? Why do you want to act like that? Where you... அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் காரமடை ஜெயஸ்ட்ரீ. இப்போ கோத்தகிரிலேருந்து கீழ் கோத்தகிரி அப்படிங்கிற ஒரு பிளேஸ்க்கு வந்து, அங்கேருந்து தூணேரி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கேன். இங்கே இருந்து இந்த ரொம்ப மோசமான ஒரு ஆஃப் ரோடில் போய் நட்டக்கல் அப்படிங்கிற ஒரு மலை கிராமத்தை பார்க்க போகிறேன். இந்த ரோட்டில் நான் எப்படி வீடியோ எடுக்க போகிறேன்னு தெரியல, முடிஞ்சளவுக்கு எடுக்கிறேன். அதுக்கு மேலே வந்து வண்டியை நிறுத்திட்டு நடந்து தான் போகணும்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு மேலே ஓரளவுக்கு கிளியராக எடுத்துடலாம். இதில் வந்து எந்தளவுக்கு எடுக்கிறேன்னு தெரியல. என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமே விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரியான வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பூரா உட்காந்துருக்க நகர மாட்டேங்குது. அப்பா இதெல்லாம் ரொம்ப பயங்கரமான ஒரு ஆஃப் ரோடு தான். இதிலெல்லாம் ஒரு கையில் வண்டி ஓட்டிகிட்டு வீடியோ எடுக்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. ட்ரை பண்ணியிருக்கேன். அப்பா ஃபுல்லாக மிஸ்டாக இருக்கு, கீழே ஃபுல்லாக மிஸ்ட்டு தான். அங்கே போனால் கொஞ்சம் ரோடு நல்லாயிருக்கும் போல இருக்கு, பார்க்கலாம். கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கலாம். யானைகள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிற மலை கிராமம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் என்ன தனியாக போகிறதுக்கே கொஞ்சம் சேஃப்டியாக பார்த்து தான் போகணும். சண்டே இன்றைக்கி சண்டே வந்து மக்கள்கள் வந்து அந்த நட்டக்கல் கிராமத்திலிருந்து மளிகை செலவுகள் வாங்கிறதுக்காக வழியில் வந்து நிறைய வருவாங்கன்னு சொன்னாங்க. அதனால் தைரியமாக இன்றைக்கி போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒரு காரணத்தினால தான் நான் இப்போ வந்து நட்டக்கல் அப்படிங்கிற கிராமத்துக்கு தனியாக போயிட்டுருக்கேன். பயங்கரமான ஒரு ஆஃப் ரோடு தான். அங்கங்கே சின்ன சின்னதாக ரோடு இருக்கும் போல இருக்கு. இந்த இடத்துல கொஞ்சம் தார் ரோடு இருக்குது. ஆரோடுன்னா ஆர் பின் பண்ணு போல இருக்கு. இந்த இடத்துல ஆர் பின் பண்ணா வண்டி பிரேக் போட்டால் நிற்குமான்னு தெரியல. ஒரு ரொம்ப இறக்கமான ரோடு தான். வண்டி வந்து வீலு கிரிப்பே கிரிப்பில்லாம் நிற்காத போல இருக்குது. ரொம்ப இறக்கமாக இருக்குது, ஃபுல்லாக மிஸ்டாக இருக்குதுங்க. அதனால் வந்து மலைகளோட வியூவில் வந்து எந்த அளவுக்கு கவர் பண்ண முடியும்னு தெரியல. ஃபுல்லாகவே மிஸ்ட்டு தான் பாருங்கள், பயங்கரமான மிஸ்டாக இருக்குது. மிஸ்ட் இல்லைன்னா ஓரளவுக்கு நல்லா தெளிவாக காமிக்கலாம். ஃபுல்லாக மிஸ்டாக இருக்குது, அதனால் எப்படி காமிக்க போகிறோன்னு தெரியல, பார்ப்போம். இந்த இடத்துல இறங்குறது பார்த்தா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, பயங்கரமான இறக்குங்க. பயங்கரமான இறக்குங்க, பிரேக் போட்டால் வண்டி நிற்குமான்னு கூட தெரியல. அந்தளவுக்கு ரொம்ப இறக்கமான ரோடு தான். ரோடெல்லாம் வீடியோ எடுக்க முடியுமானே தெரியல. இன்னொரு ஆள் இருந்தால் ட்ரை பண்ணியிருக்கலாம். ஒரு ஆள் கண்டிப்பாக வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல. இன்னொரு ஆள் கூட வர்ற மாதிரி இருந்துச்சு. ஆஹா, ஓ வண்டியை ஸ்கிட் ஆகுது. அதனால் இந்த ரோட்டில் வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். எல்லாம் எப்போ போட்ட ரோடுன்னு தெரியல. 1947 போட்ட ரோடு மாதிரி தெரியுது. அந்தளவுக்கு ரொம்ப மோசம். ரோடு போட்டிருக்காங்க, தார் ரோடு இருக்குது, ஆனால் எல்லாமே டேமேஜ் ஆகிருக்குது.
அப்பா இங்கே பாருங்க, பயங்கரமான இறக்குங்க, சரியான ரோடு. இந்த இடத்துக்கு போகும்போது கொஞ்சம் மிஸ்ட் இல்லாத மாதிரி தான் தெரியுது. அப்புறம் அந்த இடத்துல பார்த்தோன்னா தெரியுது, அங்கெல்லாம் மிஸ்ட் இல்லாத மாதிரி தான் தெரியுது. பார்க்கலாம், போய் பார்ப்போம் இந்த ரோடு எங்கே போகுதுன்னு தெரியல. இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைமாக இந்த நட்டக்கல் கிராமத்துக்கு வந்திருக்கேன். வண்டி ஓட்டுறது மட்டும்தான் ரொம்ப கஷ்டங்க. இவ்வளோ மோசமான ரோட்டில் போனோம்னா இங்கேயும் மக்கள்கள் வாழ்ந்துட்டுருக்காங்கிறதா பெரிய விஷயமா இருக்குது. இந்த மாதிரியான மலைவாழ் கிராமங்களில் இருந்துட்டு தாங்க இருக்குது, அங்கேயும் மக்கள்கள் வசிச்சுட்டு தாங்க இருக்காங்க. பாருங்க, இதுதாங்க நான் வந்த வழி. இங்கேருந்து இப்போ இந்த வழியில் தாங்க போக போகிறேன். இந்த வழியில் போனோம்னா இங்கே ரோடு தெரியுது பாருங்கள். இந்த வழியில் போனோம்னா இந்த மலைக்கு அந்த பக்கம் போனது தான் நட்டக்கல் அப்படிங்கிற கிராமம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம். ரொம்ப ரிஸ்க் எடுத்து போகிறோங்க, ஏன்னா இந்த வழி வந்து ரொம்ப மோசம். வரும்போது வண்டி எந்த அளவுக்கு ஏறுன்னு தெரில. உண்மையிலும் வந்து யானை பள்ளத்துக்கு கூட இது மோசமான ரோடுங்க. யானை பள்ளம் ரோடே கொஞ்சம் பரவலை போல் இருக்குது, அது கூட மோசமாக இருக்கு மாதிரி தெரியுது. சரி, இங்கேருந்து அப்படியே ட்ரை பண்ணி போகிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு தான் இந்த ரோடை காமிச்சிருக்கேன். தார் ரோடு, சிமெண்ட் ரோடு எல்லாமே இருக்குதுங்க. ஆனால் இருந்தாலும் அந்த ரோடு எல்லாமே டேமேஜ் ஆகிருக்குது. அதாவது இதில் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ரோடுன்னு கூட தெரியல, அந்தளவுக்கு ரொம்ப டேமேஜாக இருக்குது. இந்த ரோட்டில் மக்கள்கள் வந்துட்டுருப்பாங்கன்னு சொன்னாங்க, ஆனால் ஒருத்தருந்தான் காண நான் பார்த்த வரைக்கும். இது வரைக்கும் யாரையுமே பார்க்கல. ஆனால் மேலே நான் வந்து வழி கேட்டப்போ சொன்னார், பயங்கரமான யானை காடுங்க அப்படின்னாரு. பயங்கரமான ஒரு கிராமம் தாங்க இது, வழி பார்த்தாவே கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. முன்னாடி ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது, ஆளுங்க வர்றாங்களா இல்லை என்ன சவுண்டுன்னு தெரியல. இந்த ரோட்டில் போய் பார்த்தா தான் தெரியும். இங்கேருந்து பார்த்தாவே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, பயங்கரமான ஃபாரஸ்ட் போல் இருக்குது. ஆனால் இங்கே இந்த கிராமத்துக்கு போகிறதுக்கு கேட்கும்போதே சொன்னாங்க இது வந்து ரொம்ப ஒரு யானை காடுன்னு சொன்னாங்க. அதனால் கொஞ்சம் பார்த்து தான் போகணும். ஆனால் இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் வரணும்னு சொன்னாங்க. மோசமான ரோடு தான், கொஞ்சம் ஏமாந்தா வண்டி ஸ்கிட் ஆயிரும். இந்த இடங்கள்ல கொஞ்சம் வலி நல்லா இருக்கு. காத்தோட சவுண்டா என்ன சவுண்டும் தெரியல, பயங்கரமா அடிக்குது. பயங்கரமாக ஒரு வித்தியாசமான சவுண்டு கேட்குது, காற்றோட சவுண்டா என்ன சவுண்டுன்னு தெரியல. ஆனால் ரொம்ப இறக்குங்க. இந்த இடத்துல கொஞ்சம் ரோடு நல்லா இருக்கு, நல்லா இருக்குன்னு சொன்னாவே அடுத்து வந்து ரொம்ப மோசமாக தான் ரோடு வருது. அதனால் நான் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லலை. பார்த்தீங்களா, சொன்ன உடனே வந்துருச்சு பாருங்க, நல்லாயிருக்குன்னு சொன்னேன், சொன்ன உடனே ரோடு வந்து ரொம்ப மோசமாக ஆரம்பிச்சிருச்சு. நட்டக்கல் போகிற வழிங்க இதுதாங்களா? எவ்வளோ தூரம் வருங்க இங்கே நட்டக்கல்? அப்படிங்களா? சரி.
அதுக்கு கீழே போனா வாகப்பனை வருங்களா? வாகப்பனைக்கு சரி கஷ்டம் போகலாம். சரிங்க, ஆனை இருக்கு, ஆனை இருக்கு, ஞாயிற்றுக்கிழமைங்கிறனால எல்லாம் அங்கே போயிடுவோம். இன்னைக்கு இன்னைக்கு ஒரு நாள் தான் செலவுக்கு. அப்படிங்களா? சரி சரி சரி. மற்ற நாளாக இன்னைக்கு ஒரு நாள் எல்லாம் வீட்டில் தான் இருப்பாங்க. இருப்பாங்க இருப்பாங்க. ஓ சரி சரிங்க. ஆனால் இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமைங்கிறனால எல்லாமே வேலை இவரெல்லாம் வாகப்பணக்கார் தான். இவர் வாகப்பணக்காரங்களா? சரி சரி சரிங்க. வாகப்பணிலேருந்து நடந்து வர்றாருங்களா? நடந்து வர்றீங்களா வாகப்பணிலேருந்துங்க? சரிங்க சரிங்க. வண்டி வசதியெலாம் கிடையாது. வண்டி வசதி கிடையாது சரி. இதுவே ஒரு ரோடு மோசமாக தான் இருக்குது. இதுக்கு மேலே இதெல்லாம் பரவாயில்லங்கிறீங்க? இதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் மோசமாக இருக்குது. சரிங்க. இதுக்கு அங்கிட்டு நம்ம ஊர் வரைக்கும் வீடு வரைக்கும் ரோடு நல்லா இருக்குங்க. இதுக்கு அங்கிட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் நல்லா இருக்குங்களா? சரி சரி. இந்த பிட்டு மட்டும் மோசங்களா? ஓ இதுக்கு இந்த பக்கம் நல்லா இருக்கும். டெய்லி நீங்க போயிட்டு வர வழிய ரோடெல்லாம் இதுதான். இதே தான் இதுல தான் போய் ஆகணும். நீங்க வந்தா போகணும் இல்லைங்களா? ஒரு கடைக்கு எவ்வளோ ஒரு 7 கிலோமீட்டர் மக்கள் மேலே வரணும். இங்கே வரணும் துணி வரணும் 7-10 கிலோமீட்டர் ஆயிரம் வரும். 10 கிலோமீட்டர் வருங்க. கீழே வந்து போறோம். 10 கிலோமீட்டர் எல்லாம் ஆனால் வண்டி வாங்கினாலும் அதில் போக வருதுங்க. வண்டி வாடகை கூப்பிட்டா வரும். ஆ சரி சரிங்க. 500 வாடகை? ஓஹோ சரி 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 சரிங்க. ஓ இங்கிருந்து நட்டக்கல்ல இருந்து வாகப்பணம் வரைக்கும் நடந்து போனால் அரை மணி நேரம் ஆகுங்களா? அங்கே நட்டக்கல்லேருந்து கீழே போக அரை மணிக்கு மேலே ஆகும். அரை மணிக்கு மேலே ஆகுங்க. வாகப்பணிக்கு ஒரே இறக்கம் தான். ஒரே இறக்கம் தாங்க. வரும்போது 2 மணி நேரம் ஆகுங்க. 2 மணி நேரம் ஆகுங்க. நல்ல மேடு. எப்படி வேகமாக நடக்கிறாளா இருந்தாலும் 2 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகுங்க. சரி 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 சரிங்க. ஆ சரிங்க. அங்கேருந்து காந்தவயில் பக்கம் காந்தவயல் பக்கங்க. ஆ சரி சரி. காந்தவயல் கீழே இருக்கிற மாதிரிங்க. வழியில் இருக்குங்களா அது போருக்கு? ஒத்தடி பார்த்தா தெரிஞ்சவங்கன்னா போகலாம் இல்லைங்களா? புதுசாக இங்கே இருக்கிறவங்கன்னா தெரியும். ஓ பழனிக்கு இங்கிறது பார்த்தீங்கன்னா வாகப்பள்ளி கீழே அந்த ஒத்தடி போயிடல காந்தவயில் இறங்கி ஓ சிறுமுகம் போயிடுவீங்க. அப்படி போனோம்னா சரி சரி சரிங்க. அந்த பக்கம் பெத்தி கூட வழி அந்த வழியே போயிடும். சரி 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 சரிங்க. எல்லாம் நடந்தாங்க. இதில் போய் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டேன். ஒரு வீடு ஒத்த வீடு ஒன்று வரும். இதில் போய் ஸ்ட்ரெயிட்டாக போனாங்க. ஒரு ஒத்த வீடு வரும். ஒத்த வீடு வருங்க. லெஃப்டில் கட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக போனால் ஒத்த வீடு வரும். ரோடு வந்து ரைட்டு லெஃப்ட் ரெண்டாக பிரிய இல்லைங்களா? ரெண்டில் வந்துட்டு சரிங்க. இப்போ கீழே போனோன்னா முன்னாடி ஒரு வீடு இருக்குங்க. சரிங்க. அந்த வீட்டில் ரைட்டில் போகாதீங்க. அதில் மண் ரோடு. மண் ரோடு சரிங்க. லெஃப்ட்லேயே போயிடணும். லெஃப்டில் போய் லேசாக பெண்டு பெண்டுலேருந்து நேராக அந்த பக்கம் போனீங்கன்னா சரிங்க. தார் ரோட்டில் தார் இருக்கிற ரோட்லேயே போனீங்கன்னா நம்ம வீட்டுக்கிட்ட கொண்டு போய் இறக்கு நின்றோம். சரி சரி. ஒரே ரோடு ஓ அதுக்கு மேலே நடந்து போகணும். அதுக்கு அங்கிட்டு நடந்ததில்ல பைக்காக பாதி பாதி நடந்தான் போகணும். எதுங்க அங்கிட்டு நடந்தா போகணும். அந்த ஒரு பெரிய பாறை இருக்குங்க. அந்த இடத்துல வந்து பைக் நிறுத்தி நடந்தா போகணும். அதுக்கு மேலே பைக் போக முடியாது கேட்டுங்களா? ஆமாங்க. ஓ சரி சரி சரிங்க. யானை கொஞ்சம் வருது அடிக்கடி. ஓ அப்படிங்களா? ஓ பார்த்தா போகணும். பகல்லே இருக்குங்க. இன்றைக்கி போகலாம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சொன்ன மாதிரி மக்கள் செலவெல்லாம் வாங்கிட்டு வர்றதுக்கு போகிறதுனால கொஞ்சம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இருக்காதுன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? போடும்போது போயிடும். அப்படி போட்டு விட்ருவாங்க. ஓ சரி சரிங்க. அப்படிங்களா? சரி சரி சரிங்க. நல்லது நல்லது. இப்போ நேராக போனோம்னா அந்த ஃபஸ்ட்டு ஒரு ஒத்த வீடு வரும். சரிங்க சரிங்க. சரிங்க. இந்த மலைக்கும் அந்த மலைக்கும் சென்ட்ரல் இருக்க கூலிதான் வாகப்பனை. தெரியுது தெரியுதுங்க. கீழே இறங்க இந்த வாகப்பனை வந்து அந்த குஞ்சப்பனைக்கு சாண்டாங்களா? அதுக்கு அது பற்றி தூரம் இல்லைங்களா? அது டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி ஜாஸ்தி. ஆனால் வந்து குஞ்ச பணம் ஏன்னா ஊர் பேர் பார்த்தினா ஒரே மாதிரி இருக்குதுங்களா? அதனால தான் கேட்குறேன். அங்கே தெரியுது குஞ்ச பணம் வந்து கேப். ஓ அந்த கேப்பு தெரியும். ஆமாங்க. அந்த ரெண்டு மலையோட கேப்பு கேப்பாக அந்த மாதிரி குஞ்ச பணம் இல்லைங்களா? இது வந்து இந்த மலையோட கேப்பை வந்து வாகப்பனை. அங்கே போனால் வந்து குஞ்ச பணம். உங்கள் பேருங்கண்ணா? சதீஷ்ண்ணா. சதீஷுங்க. ஃபீல்டை பார்த்துருக்கீங்க? ஓ சரி சரி சரி. ஃபீல்டு பூரா ஒரு பணம் ரேகலே. ஓ சரிங்க. ஹைதராபாத்தில் இருக்கார். ஓ சரிங்க. ஓ இந்த எஸ்டேட்டு எல்லாமே பார்த்துட்டு வந்துடுறேன். சரி 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 சரி. இங்கே ஆனால் யானை நடமாட்டம்லாம் இருக்குது நிறைய இருக்குது. சைட்டுக்கு வந்துருக்கீங்க? இங்கே சைட்டுக்கே வந்துருதுங்க. ஓ சரி சரி. யானை மட்டும் தான் இருக்குங்களா? வேறு ஏதாவது இருக்குங்களா? இங்கே தொந்தரவு கரடி கரடி இருக்குங்க. யானை கரடி பாட்டுக்கு போக வழியில் போய் பார்க்குறோம். ஓ ஓ ஓ சரி. நான் பார்த்தோன்னா கூட கரடி கரடி. நீங்கள் அந்த வர பாடத்துக்கிட்டு? ஆமாங்க. இந்த வழியா? காலை 8 மணிக்கு. ஓ காலைல 8 மணிக்கு எட்டே காலத்துக்கு வந்துட்டுருக்கேன். ஓ சரிங்க. வார்டு இறங்கி வருது. ஓ ஓ ஓ ஓ எல்லாமே இருக்குண்ணா? எல்லாமே இருக்குது. ஆனால் தொந்தரவு பண்ணாது. நம்ம தொந்தரவு பண்ணால் தொந்தரவு பண்ணு. ஆனால் பாடி மேய்ச்சி போகுது. மேய்ச்சி போகுது கலந்து கழிக்கணும். சரிங்க.
நம்ம ஏதாவது தொந்தரவு பண்ணோம்னா கண்டிப்பாக தொந்தரவு பண்ணு. நம்ம தொந்தரவு பண்ணோம்னா அது பாட்டுக்கு பத்து நம்ம எழுந்துட்டு அது பாட்டுக்கு போயிடும். வெளியே போகுதுனே சரி, குறுக்கிடக்கூடாது குறுக்கிடக்கூடாது. அதுதான் இங்கே வந்து இருக்குது நட்டக்கல் இது வாகப்பனை, இந்த ரெண்டு ஊர் தான் இல்லைங்களா? கீழே ஏழு கிராமம் இருக்குது அந்த பக்கம். அது இந்த வழியில் கிடையாது, இந்த வழி போகும். இந்த வழி இந்த ரெண்டு தான். இந்த வழியில் போனால் மெட்டுக்கில் போகலாம். ஓ, மெட்டுக்கில் போகலங்களா? ஒத்தடி பாதை. ஒத்தடி பாதை எவ்வளோ தூரம் அங்கே அதில் போனால்? அவங்க ரெண்டு ஒரு மணி நேரம் போயிடுறாங்களா? ஓ ஓ ஓ, மூணு கிலோமீட்டர் போயிட்டு வர்றேன். டெய்லி மூணு கிலோமீட்டர் வரீங்க? இங்கேருந்து கீழ்கோத்தரை மூணு கிலோமீட்டர். தூணேரி வர அட்டி இருக்குல்ல? ஆமாங்க, அட்டி வரைக்கும். அது அட்டினா தூணேரி சொல்றீங்க? தூணேரி கண்ட பக்கம் போகணும். ஓ, பேட்டி டீ பேக்டரி? ஆமாங்க ஆமாங்க. அந்த ஆமாம், அஞ்சு கிலோ ஒரு டீ போட்டிருந்தாங்களா? ஒரு டீ பேக்டரி கரெக்ட் கரெக்ட். நம்ம வீடுல அங்கதான். சரி சரி சரி, போட்ட போட்டு சாயங்காலம் எல்லாம் எல்லாம் வெயிட் போட்டு போயிடுவேன். ஓ, கா நீங்கள் வீடு அங்கே தான் உங்களுக்கு? அங்கேருந்து டெய்லி இங்கே வந்து பார்த்தோன்னா இந்த தோட்டங்கள் இந்த எஸ்டேட் எல்லாம் பார்த்துட்டு சாயங்காலம் திரும்பி போயிருவாங்க. அங்கே எப்பவுமே மிஸ்ட் இப்படி தான் இருக்குங்களா இல்லை? வாரம் ரொம்ப இந்த வாரம் இந்த மழை பெய்யறப்ப மட்டும் நேற்று நார்மலாக இருந்துச்சு. சரிங்க சரிங்க. சரி, பதினொன்று மணிக்கு பிடிச்ச மழை, சாயங்காலம் வரைக்கும் சொக்க மழை. மத்தியானம் பதினொன்று மணிக்கு பிடிச்சது, சாயங்காலம் வரைக்கும் மழை. விட்டாம அஞ்சு மணிக்கு இங்கே தான் இருக்கேன். அப்படிங்களா? ஓ ஓ, அதனால தான் வந்து குடையை கொண்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. ஜர்க்கின் வச்சிருக்கேங்க, ஹெல்மெட் வச்சிருக்கேன். மழை பெஞ்சனா அப்படியே போயிடலாம், இல்லைன்னா ஒன்று ரெண்டு பார்த்து போய்க்கலாம். பாருங்க, இங்கே இருந்து மறுபடியும் நான் வந்து என்னோடய ட்ராவலை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ மிஸ்ட் வந்து கம்மி ஆயிடுச்சு. இங்கே இருந்த நண்பர் வந்து நான் கால் பண்ணார், மிஸ்ட்டு போயிடுச்சுன்னு சொன்னார். அதனால் நான் வந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு மறுபடியும் திரும்பி வந்துட்டேன். இப்போ திரும்பி வந்து நான் வந்து மறுபடியும் வந்து நட்டக்கல் கிராமத்தை போய் பார்க்கலான்னு முடிவு பண்ணி இப்போ இங்கேருந்து என்னோடய ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணி போக போகிறேன். நட்டக்கல், நட்டக்கல் மலை கிராமம் போய் பார்த்துருவோம். இங்கே இருந்து மறுபடியும் நான் வந்து நட்டக்கல் கிராமத்தை பார்க்குறதுக்காக கிளம்பிட்டேன்.